ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் புவனா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் எக்லெஸ் எக்லாம் யூஸ் பண்ணல, ஏன்னா தயிரெலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிற மாதிரி எக்லெஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட் கிறிஸ்மஸ் கேக் பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம வந்து ஓவர் நைட்டு எல்லா ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே, இதில் வந்து கால் கப் கேஷ்யூநட்ஸ், கால் கப் ஆல்மண்ட்ஸ், கால் கப் பிஸ்தா, கால் கப் ரைசின்ஸ், கால் கப் நம்ம வந்து அந்த டூட்டி ஃப்ரூட்டிஸ், நம்மளோட விருப்பப்பட்ட கலரில் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து ட்ரைடு நட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நட்ஸில் வந்து கிரான்பெரிஸ், நெக்ஸ்ட் ஒரு 2/3 கப் நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு இதை நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா சோக் ஆகி ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பொழுதும் போல தான், நம்ம பேக்கிங்கில் வந்து டின் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பட்டர் பேப்பர் போட்டு டின் எல்லாம் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் நம்ம எப்பொழுதுமே எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் மைதா வந்து, மைதா பாருங்கள் எப்பொழுதுமே நம்ம இந்த அளவுக்கு இப்படி இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப் நான் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நான் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்த சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து நைட்லேயே ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது என்ன பவுடர்னா, க்ளோவ் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்னமன் பவுடர் 1/4 டீஸ்பூன், நட்மங் பவுடர் அதாவது ஜாதிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா அது 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன், எல்லாமே கலந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட நம்ம ஆட் பண்ணி சலிச்சுக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக்குக்கு இதுதாங்க நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாமே நல்லா சலிச்சுட்டு இப்போ 3 டைம்ஸ் நம்ம எல்லா பவுடர்ஸையும் சலிச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம். பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட நான் வந்து 5 டீஸ்பூன் பட்டர், சால்டட் பட்டருங்க, பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஹாஃப் கப் சாக்லேட் சிப்ஸ், ஒன் கப் மில்க். இது கூட நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரை நம்ம இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கேக் பண்றதுக்கு நம்மளுக்கு பீட்டரே தேவையில்லைங்க, இது வந்து வீட்டில் எல்லாருமே பண்ணலாம் ஈஸியா. நோ எக், நோ ஓவன், நோ பீட்டர். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்மளோட பேட்டரி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு ரியல் ஆரஞ்சு ஜூஸ் இது எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரம், விஸ்கி இந்த மாதிரி அதுலேயே கூட நீங்கள் இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸே வந்து ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு ஊர்னதுக்கப்புறம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி டின் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
கேக் பேட்டரை இதுக்குள்ள ஊத்திடலாம். இப்ப நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம டின்ல போட்டாச்சு. இதுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் அங்கங்க போடுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க உங்க விருப்ப போட்டா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னன்னா, நம்ம நல்லா டேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு நம்மளோட ஓவனுக்குள்ள வச்சுட்டு, ஓவன் செட்டப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சமையல் வித் பூனாவோட ஓவன் செட்டப் நீங்க பார்க்கலாம். வாங்க போட்டு வச்சிருக்கேங்க. இதுக்குள்ள நான் ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சேன், சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட கேக் பேட்டரை இதுக்குள்ள வச்சோம்னா நல்லா சென்டர் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இனிமேல் தான் நான் வந்து அடுப்ப ஆன் பண்ண போறேன். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்றதெல்லாம் இல்லை இந்த கேக்ல, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 40 to 45 மினிட்ஸ். ஒரு 8 வச்சாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ 40 to 45 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயாச்சுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளீனாக வந்துருச்சு, நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக மேலே வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ரெஸ்ட் கொடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி டீமோல் பண்ணுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா ஆறியாச்சு நம்ம கேக்கு. ஓ சாஃப்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம டீமோல் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து எங்கள் குட்டீஸ் வந்துங்க, நம்ம இந்த கேக்குக்கு வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆட்டா நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட நான் வந்துட்டு என் குட்டீஸ்க்காக அமுல் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு இதை வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். அடியில் போயிடுச்சு. இது மேலே வைக்கலாமாங்க, பவுலில் வைக்கிறதுலாம் இல்லை உருகிடுமா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.